Welcome to Embedded System in Tamil. போன வீடியோல நாம ஒரு அடினோ கண்ட்ரோலர்ல எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படினு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு ஐஓடி மாடியூல்ல எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு எந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம், அந்த சர்வர்ல எப்படி வந்து நம்மளோட அப்ளிகேஷனை மேட்ச் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சோ ஐஓடில அதாவது வெப்சைட்டோட கனெக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஒரு வைஃபை மாடியூல் தான் இந்த ESP8266 அப்படிங்கிற நோட் எம்சியூ மாடியூல். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லேப்டாப் மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த டிவைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு அர்டினோ கண்ட்ரோலர் மாதிரியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலோட ஒரு பிராண்டு தான். அது இதில் பார்த்தீங்கன்னா GPIO சொல்லிட்டு ஒரு 16 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது, ஒரே ஒரு அன்லாக் பின்ஸ் இருக்குது. இந்த டிவைஸோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட். ஓகேங்களா, 5 வோல்ட் அண்டு 3.3 வோல்ட் கேப்பபிலிட்டிஸ் உண்டு. நம்ம வந்து 5 வோல்ட் இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணக்கூடிய யூஎஸ்பி கனெக்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த யூஎஸ்பி கனெக்டர் மூலயமா கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ஒய்ஃபை மாடியூலுக்கு ப்ரோக்ராம் எழுதிடலாம். ஸோ இதில் ப்ரோக்ராம்ங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்டுக்கு ஒரு பேர் வச்சுருங்க, ஏதாவது ஒரு XYZ அப்படின்னு ஒரு பேர் வச்சுருங்க. அந்த ஷீட்டில் நீங்கள் வந்து சீரியல் நம்பர், டெம்பரேச்சர் அப்படின்னு போட்டு இந்த டேட்டு இந்த டைமில், இல்லைன்னா சீரியல் நம்பர் டேட்டு டைமு டெம்பரேச்சர் இவ்வளோ வந்து ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க. அதேமாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் போட்டு எழுதிட்டு வரீங்க. ஓகேவா. ஸோ யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷீட் எடுத்து கொடுப்பீங்க இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நீங்கள் கண்ட்ரோலர்லேருந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், சென்சாரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒய்ஃபை மாடியூல் பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டில், அதாவது www.xyz.com அந்த வெப்பேஜ் அதுதான் நான் சொல்கிறேன். அது A4 ஷீட்டு, அதில் அந்த என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்கோமோ அந்த ப்ரொசீஜரில் அதை ரைட் பண்ணிக்கிட்டே வரும். யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிஸ்டமில் அந்த சேம் வெப்பேஜை லாகின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஒய்ஃபை மாடியூல் கலெக்ட் பண்ணிச்சில இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு க்ளவுட் சர்வரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த சர்வர்லேருந்து டேட்டா ரிட்ரைவ் ஆகி உங்களோட அந்த வெப்பேஜுக்கு வந்து ஷோ ஆகும், வெப்பேஜ் அல்லது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்கு ஷோ ஆகும். இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெப்சைட் வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாருக்கையிலையும் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எங்கேருந்து வேணாலும் அவங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் போக போகிறோம். அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிளிங்க்குங்கிற ஒரு வெப்சைட்டில் நம்ம க்ளவுட் சர்வர் வாங்கி வச்சுருக்கிறோம். ஓகேவா. ஸோ அந்த வெப் சர்வரில் நம்ம வந்து நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இந்த க்ளவுட் சர்வரில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐஓடி மூலயமா ஒரு 25 ப்ராடக்ட்ஸ் இல்லைனா ஒரு 500 ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணி டேட்டா லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேரோட சர்க்கியூட் இமேஜஸ் போட்டிருப்போம், எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு இந்த ஃபைலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு காமன் நேமில் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஒவ்வொருக்கும் இண்டிவிஜுவல் ஐபி அட்ரஸ், இண்டிவிஜுவல் ஒய்ஃபை, யூசர் நேம் அதாவது SSID அண்டு DNS நேம் எல்லாமே நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுக்கு போங்க. அதில் நியூ டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. நான் ஆல்ரெடி நிறையா டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் நியூ டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களோட டெம்ப்ளேட்டோட நேம் லைக் LM5 அப்படின்னு போட்டு ஒரு டெம்ப்ளேட் நேம், நீங்கள் என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். நான் யூஸ் பண்ண போகிறது ESP8266, அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ஷன் டைப் வந்து இத்தனைட்டா, யூஎஸ்பி மூலியமாவா GSM-ஆன்னு கேட்குது. நான் ஒய்ஃபை தான். உங்கள் ப்ராஜெக்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி டெஸ்கிரிப்ஷன் எழுதுனா எழுதிக்கலாம். ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது இது எதுக்காக நான் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அப்போ இது சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு, அவ்வளோதான். கீழ என்ன விட்டுடலாம், தென் டன்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா LM35 அப்படின்னு வந்துருச்சு டெஸ்கிரிப்ஷன். ஸோ இதோட மேனுஃபேக்சரர் லாஜிக் தன் சிடிசி. ஸோ ஒவ்வொரு ஒய்ஃபை மாடல் கனெக்ட் ஆகும் போதும் இந்த மேனுஃபேக்சர் நேம் வரும், நீங்கள் மாற்றுனா மாற்றிக்கலாம். இதை இந்த டெம்ப்ளேட் ஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா காமனான ஒரு ஐடி தான். ஸோ ஒவ்வொரு டிவைஸுக்கும் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஐடி காமனாக வந்துடும், அத்தன்டிகேஷன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். கேட்லாக், ஸோ இதில் நீங்கள் என்ன பர்பஸ்களுக்காக அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேட்லாக் கொடுக்கலாம், லைக் மோஷன் சென்சார், லைட்டு, ஃபேனு, அது மாதிரி. ஸோ நான் டெம்பரேச்சர்னு சொல்லும்போது சும்மா ஃபேன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஆஃப்லைன் இக்னோர் பீரியட் அண்ட் ஹாட்ஸ்பாட் ப்ரிஃபிக்ஸ். ஸோ இது எதுவும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆஃப்லைன்னா மேபி நெட்ஒர்க் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் டைம் இன்டர்வல் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் மறுபடியும் போயிட்டு ஆஃப்லைன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஹாட்ஸ்பாட் ப்ரிஃபிக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து எந்த ஒய்ஃபைக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். அப்லோட் இமேஜ், அப்லோட் இமேஜுங்கிறது என்னென்னா உங்களுக்கான ஒரு லோகோவை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சிஸ்டமில் இருக்க ஒரு இமேஜ் எடுத்து போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது மெட்டா டேட்டா. மெட்டா டேட்டாங்கிறது வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக கான்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து என்னென்னா அந்த டிவைஸுக்கு பேர், டிவைஸோட ஓனர் யார், எந்த லொக்கேஷன், அந்த மாதிரி நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி நம்ம மொபைலுக்கு ஐஎம்ஐ நம்பரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இது யாருக்குமே ஷோ ஆகாது. அடுத்தது டேட்டா ஸ்ட்ரீம். இந்த பிளிங்க் ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வர்ச்சுவலில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சென்சார்ஸாக இருந்தாலும் சரி, அனலாக் சென்சாராக இருக்கட்டும், டிஜிட்டல் சென்சாராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே எல்லாமே கம்ப்ளீட்டாக வர்ச்சுவலில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வர்ச்சுவல் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த நியூவில் போயிட்டு வர்ச்சுவல் செலக்ட் பண்ணுங்கள். ஃபீல்டு நேம் ஏதாவது ஒரு பேர் பண்ணுங்கள், லைக் டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்து டெம்பரேச்சர். ஸோ வர்ச்சுவல் பின் எந்த பின் அப்படிங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன், ஏதாவது ஒரு பின் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை தான் நான் ப்ரோக்ராம்லேயே கனெக்ட் பண்ணுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் V0 செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது அது வந்து இன்டிஜரா இல்லை டபுளா இல்லை ஸ்ட்ரிங்கா, அதாவது இன்டிஜர் ஃப்ளோட் ஸ்ட்ரிங் எதில் வரும் அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஃப்ளோட்டாக இருந்தால் ஃப்ளோட் கொடுக்க போகிறேன், இல்லை டெம்பரேச்சர்னா ஐ மீன் இன்டிஜர்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டிஜர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மினிமம் 0, மேக்ஸிமம் 1, டிஃபால்ட் வேல்யூ 0 அப்படின்னு கொடுக்கணும். அதே இது நான் டபுள் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் 0, மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூ வரைக்கும் வரணுமோ அந்த வேல்யூவை மேக்ஸிமம் கொடுத்துடணும். கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி டெசிமல் வேல்யூ எத்தனை பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 டெசிமலா 1 டெசிமலா. டிஃபால்ட் வேல்யூ சென்சார் எதுவும் கொடுக்கல அப்படின்னா இந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து ஷோ ஆகும், கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எத்தனை வர்ச்சுவல் பின்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அதுக்கு கலரிங் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எடிட் பண்ணுறதா இருந்தால் இந்த டெம்பரேச்சர் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பின்ஸோட இதுக்கு வந்து இந்த கலரிங் வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும் ஹார்ட்வேரில் வரும்போது. அடுத்தது ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட் வந்து அந்த டிவைஸ் வந்து ஆன்லைனில் இருந்துச்சு, அதாவது இன்டர்நெட்டோட கனெக்டாக இருந்துச்சுன்னா இந்த கலர்லையும், ஆஃப்லைன்லன்னா இந்த கலர்லையும் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அந்த கலரிங்கை மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம், வேறு கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிவைஸ் வந்து ரன்னிங்கில் இல்லைன்னா நம்ம எரர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா ஸ்ட்ரீம் நம்ம ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டோம், அதனால ஒரு தடவை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வெப். வெப்பில் பார்த்தீங்கன்னா எதுவும் கேட்ஜெட்ஸ் வந்து எதுவும் இன்னும் பில்டட் கொடுக்கல, நமக்கு வேணும்னா கேட்ஜெட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொஞ்சம் கேட்ஜெட்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கேட்ஜெட்ஸ் வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற கேட்ஜெட்டை. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேபிள் அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லேபிள்ங்கிறதுல செட்டிங்ஸில் போயிட்டு இந்த லேபிளுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன நீங்க ஆல்ரெடி டேட்டா ஸ்ட்ரீம் கொடுத்தீங்களோ அதை இதோட கனெக்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கலர் ரேஞ்ச் ஏதாவது ஒரு கலர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லெவல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி தெரியுது,
ஸோ லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த கோடும் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும் பார் மாதிரி பேக்ரவுண்டில், கொஞ்சம் பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கணுமா வெர்டிகலாக இருக்கணுமா, கீழேருந்து வேணுமா இந்த மாதிரி கீழே வேணுமா, இல்லை சைட்லேருந்து இப்படியே லெவல் பாட்டில் உள்ள மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு போகணுமா அப்படிங்கிறது நம்ம கொடுக்க முடியும். ஸோ அந்த லெவலுக்கு என்ன கலர் இருக்கணும், யூசருக்கு புரிகிற மாதிரி ஒரு கலர், ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு சேவ், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாராக வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும் இந்த மூலையில். இல்லை எனக்கு பட்டன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டன் எடுத்து வச்சுக்கலாம் அவங்க அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பட்டன் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு பேர், அதுக்கு ஏதாவது இது கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாம், இல்லாட்டா நீங்கள் கொடுக்க மறந்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கேயே கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் சுவிட்சு. அது என்ன பின்னு, ஸோ இது எல்லாமே நீங்கள் இங்கேயே செட் பண்ணிக்கலாம். B1 இன்டிஜர் 0 and 1 டிஃபால்ட் வேல்யூ 0. ஸோ டேட்டா ஸ்ட்ரீம் என்ன இருந்ததோ அது அப்படி இங்கே வந்துடும் கிரியேட். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சு ஆன் லேபிள் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகும்போது என்ன டெக்ஸ்ட் வரணும், ஆஃப் பண்ணும்போது என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஷோ பண்ணிக்கலாம். அதேமாதிரி அந்த லேபிள் வந்து ரைட் சைடில் வரணுமா லெஃப்ட் சைடில் வரணுமா அதையும் நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது மொபைல் டேஷ்போர்ட். இது வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த பிளிங்க் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைலில் டெவலப்பர் மோட் ஆப்ஷனில் போயிட்டு தான் உங்களால் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிரியேட் பண்ண LM35ங்கிறது, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த டிவைஸுமே கனெக்டரில் கிடையாது, கண்ட்ரில் கிடைக்காது. மீன்ஸ் எந்த டிவைஸுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இன்னும் டிசைன் பண்ணலை, பட் நோட் எம்சியூங்கிற ஒரு போர்டுக்கு மட்டும் ஒரே ஒரு டிவைஸில் அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோமோ அத்தனை கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே ஷோ ஆகும். அந்த கஸ்டமரோட ஐபி அட்ரஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறதா இருந்தாலும் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த LM35 இப்போ செலக்ட் பண்ணோம், இதுக்குள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. சரி, நேராக நான் சர்ச்சில் போகிறேன், ஏன்னா எனக்கு டோக்கன் நம்பரும் வேணும். ஸோ அதனால் சர்ச்சில் போயிட்டு இந்த நோட் எம்சியு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்புட், ஸோ நீங்கள் இங்கேருந்தே கூட கண்ட்ரோலரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து ஆஃப்லைனில் இருக்குது, ஸோ கண்ட்ரோல் எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஸோ இங்கேருந்தே கூட நீங்கள் டிவைஸ் ஆன் அல்லது ஆஃப் ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும், சென்சாரோட வேல்யூவை பார்க்க முடியும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர்லேருந்து இந்த டிவைஸ் இன்ஃபர்மேஷன் போனீங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் பார்க்கும், டெம்ப்ளேட் ஐடி, டிவைஸுக்கு நீங்கள் வச்ச பேர், தென் அந்த அத்தன்டிகேஷன் கோட். இந்த அத்தன்டிகேஷன் கோடுங்கிறது தான் நம்மளோட ஐஎம்ஐ நம்பர் மாதிரி, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமில் கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த நோட் எம்சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரன்னிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி செஞ்ச விஷயங்களில் அப்படியே யூஸ் பண்ணி இல்லை பாருங்கள், டெம்ப்ளேட்டெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். மெட்டா ஃபங்க்ஷன் அது ஒன்றும் பெருசாக கொடுக்க போகிறதில்ல, டேட்டா ஸ்ட்ரீம். ஸோ எல்இடின்னு ஒன்று கொடுத்துருக்கேன், டெர்மினல் ஒன்று கொடுத்துருக்கேன், எல்சிடின்னு ஒன்று கொடுத்துருக்கேன், ஹியூமிடிட்டின்னு ஒன்று, டெம்பரேச்சர்னு ஒன்று, ஓகேவா, எல்டிஆர்னு ஒன்று, ரெயின் டிடெக்டர்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஈவெண்ட் எதுவும் இல்லை, அது ரெகுலராக இருக்கிறதா. வெப் டேஷ்போர்டில் ஒரு எல்இடி ஆனும் பட்டனும் சென்சார்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அதோட கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயே அதோட லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நோட் எம்சியூ போர்டோட ஹார்ட்வேர் எப்படி மேட்ச் ஆச்சு அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.